ஸோ கைஸ் லியோவில் ரெண்டு அப்படி இல்லைனா மூணு சாங்ஸ் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் வரோம். சாங்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் கூட அந்த ஆல்பம் பார்த்தோம்னா ஹிட் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் அனிருத் அவர்கள் பார்த்தோன்னா ஒர்க் பண்ணுவார். அதுவும் தளபதிக்கு அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ அதில் ஒரு பாட்டை மட்டும் பார்த்தோம்னா லோகேஷ் கனராஜும் சரி மொத்த டீமும் சரி பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. அதாவது இந்த ஒரு சாங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 டான்ஸர்ஸும் உள்ள வர வச்சு ஆட வச்சு ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 500 ஓகே இல்லைனா 1000 கூட ஓகே தான். 2000 டான்ஸர்ஸ் அப்படின்னா மைண்ட் வந்து பிளாக் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு டான்ஸர்ஸை உள்ள இறக்கி எப்படி வந்து லோகேஷ் ஷூட் பண்ண போகிறாரு, கேமராவில் வந்து எப்படி ஃப்ரேம் வைக்க போகிறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, மனோஜ் பரமஹம்சா தான் அவர் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி பண்ணிடுவார். ஸோ இருந்தாலும் பார்த்தோம்னா எப்படி 2000 டான்ஸர்ஸை உள்ளே கொண்டு வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிஸ்க் தான். ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒரு சாங் வந்து லியோவில் இருக்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்காமா. லியோவுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறது தினேஷ் மாஸ்டர் தான். 2000 டான்ஸர்ஸ் அப்படின்னா கொரியோகிராஃப் பண்ண போகிறதும் இவராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது. லோகேஷோட படங்களில் மோஸ்ட்லி சாங்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, மாஸ்டர் படத்தில் தான் சாங்ஸ் வந்து தளபதிக்கும் தளபதி ஃபேன்ஸ்க்காக வச்சிருப்பாரு. லியோவில் பார்த்தோன்னா அவரோட படம் அப்படிங்கிறதுனால சாங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சாங் வந்து பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி பார்த்தோன்னா இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்களாமா. இந்த சாங் உடனே ஷூட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கமாக நடக்க போகிறதா சொல்லப்படுது. அது எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு சாங் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சாங்கும் அரபி குத்தன் வாத்தி கம்மிங் மாதிரி பேன் வேர்ல்டு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு லெவல் தான். ஸோ பிரம்மாண்டமாக இருக்க போகுது. கண்டிப்பாக அனிருத் அவர்கள் பார்த்தோம்னா அதுக்கு ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2000 டான்ஸர்ஸ் முன்னாடி நம்ம தளபதி அனிருத்தோட வேறு லெவல் மியூசிக்கு அண்ட் டான்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ இதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குது ஃபீல் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.